மணி ஹேஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ், அதர் லாங்குவேஜில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு சீரீஸ். மணி ஹேஸ்ட்டை பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அது ப்ரொஃபஸராக தான் இருக்கும். அவரோட இன்டெலிஜென்ஸ், ஆட்டிடியூட், கண்ணாடி சரி பண்ணுற ஸ்டைல் எல்லாமே நம்மளையும் ட்ரை பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு பர்சனல் டச் இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து ஒரு ஹேஸ்ட் பண்ணியிருந்தா? எஸ், அப்படி 2005 நடந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசில் ஹைஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஹைஸ்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு 2011 ஃபெடரல் பேங்க் ஹைஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி மணி ஹைஸ்ட் டைரக்டர் கூட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசில் ஹைஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். திஸ் இஸ் சதீஷ் அண்ட் வெல்கம் டு சதீஷ் டாக்ஸ். லூவிஸ் பெர்னாண்டோ ரிபேரியோ, த ரியல் லைஃப் ப்ரொஃபஸர், அவரோட 26th ஏஜில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசிலை கொள்ளடிக்க ஒரு பிளான் பண்ணுறாரு. மணி ஹேஸ்ட்ல புது கரன்சியை பிரிண்ட் பண்ணி திருடுவாங்க, ஏன்னா எந்த ரெக்கார்ட்ஸும் இருக்காது, ஸோ ஈஸியாக செலவு பண்ணலாம். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசிலில் எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லாத பழைய கரன்சி 71 million யூஎஸ் டாலரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புது கரன்சியை பிரிண்ட் பண்ண ரூல் போடுறாங்க. அந்த காசை கொள்ளடிக்கிறது தான் லூயிஸ் பெர்னாண்டோட பிளான். அதுக்காக 20 பேரோட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஹேஸ்ட் நடந்தது August 6, 2005, 3 months முன்னாடி. அதாவது மேல கொள்ளடிக்கிறதுக்கான வேலையை தொடங்குறாங்க. பேங்க்ல இருந்து 80 meters டிஸ்டன்ஸ்ல ஒரு வீடை வாடகை எடுக்கிறாங்க. வீட்டு கீழே இருந்து பேங்கோட வால்ட் வரைக்கும் டனல் தோண்டி கொள்ளடிக்கிறது தான் பிளான். அதுக்கேற்ற மாதிரி சிவில் என்ஜினியர்ஸ், மெக்கானிக்ஸ், மைனிங் வேலை பார்க்குறவங்க தான் டீம்ல சேர்க்கிறாரு லூயிஸ். எல்லாருக்கும் ஒரு நிக்னேமும் வைக்கிறாரு. உதாரணத்துக்கு லூயிஸ் பெர்னாண்டோக்கு த பிக் பாஸ்னோ, மற்றவங்களுக்கு ஆர்மடிலோ, த ஜெர்மன், வித்தியாசமான பேரை வைக்கிறாரு. பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டனல் தோண்டும் போது நிறைய சத்தம் வரும். அது இல்லாமல் பிஸியான ரோடு வேற, யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த வேலை பார்க்கறதா மக்களை நம்ப வைக்கிறாங்க. ஸோ பிளான்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. நெக்ஸ்டா டனல் தோண்டும் போது நிறைய மண் வரும், அதை எடுத்துட்டு போய் ஊர் வெளியே போடுறதுக்கு ஒரு ட்ரக்கும், திருடின காசு கொண்டு போறதுக்கு 10 cars வாங்குறாங்க, எல்லாமே கேஷ் கொடுத்து வாங்குறாங்க. சப்போஸ் டனல் தோண்டும் போது மணல் செறிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக லைட் வெயிட் டூல்ஸை யூஸ் பண்ணி உடன் ரூஃப், இரும்பு ராடாவை சப்போர்ட்னு பிளானை டிசைன் பண்ணுறாங்க. அது கூட 3 month ப்ராசஸ்ன்றதுனால லைட் அண்ட் ஏர் கண்டிஷன் கூட பிளான் பண்ணுறாங்க. ஹைஸ் பண்ணுறதுக்கு லூயிஸ் பெர்னாண்டோ அண்ட் டீம் செலவு பண்ண காசு மட்டும் $2 lakh. ஒரு வழியாக டனல் தோண்டி முடிச்சிடுறாங்க. பிளானோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேங்க் செக்யூரிட்டி சிஸ்டமில் வேலை செய்கிற ஒருத்தரை ஹைஸ்டில் சேர்த்துக்கிறாங்க. பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய காசு தரதா வேற சொல்கிறாங்க. அதை நம்பி கேமராவோட பொசிஷன், பிளைண்ட் பாயிண்ட், வால் ஆக்சஸ் பண்ற கோட்ஸ் எல்லாத்தையும் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் தராரு. August 6, 2005, சாட்டர்டே ஈவினிங் பேங்க் க்ளோஸ் ஆன உடனே லூயிஸ் பெர்னாண்டோ டீமோடு போய் 3.5 meters ஸ்டீல் காங்கிரீட்டை உடச்சி காசை கொள்ளடிக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மறைக்க கான்கிரீட் லைம் யூஸ் பண்றாங்க. கொள்ளடிச்ச காசோட மொத்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 tons. நைட்டோட நைட்டா டனல் வழியா வெளியே கொண்டு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிற சீக்ரெட் பிளேசஸ்க்கு பிரிச்சு அனுப்புறாங்க. மண்டே மார்னிங் பேங்க் ஓப்பன் ஆகுது. செக்யூரிட்டி ஆஃபீஸர் வால்ட் ஓப்பன் பண்ணி திருடு போனதை பார்த்து ஷாக் ஆகிறாரு. உடனே போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க தோண்டின தனலை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சிம் கிடைக்குது. அதை ட்ராக் பண்ணால் டூப்ளிகேட் ப்ரூஃப் வச்சு சிம் வாங்கிருக்கிறாங்கன்னு தெரிய வருது. வேற எந்த எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. ஒரு வாரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. கஸ்டமர் ஒருத்தர் 10 cars கேஷில் பேமெண்ட் பண்ணி வாங்கியிருக்காரு, மேபி அவருக்கும் ராபரியில் சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கார் வாங்கினவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது போலீஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் தராது. அது மூலமா இன்னும் 5 பேர் பிடிக்கிறாங்க. அதுல த பிக் பாஸ் லூயிஸ் இருக்காரு. அவங்க மூலமா ரெக்கவர் பண்ண பணம் மட்டும் கிட்டத்தட்ட $20 million. பிளானோட மாஸ்டர் மைண்ட் லூயிஸ் பெர்னாண்டோ. அதுக்காக அவருக்கு 20 years ஜெயில் தண்டனை கிடைக்குது. பட் 2 வருஷத்துலேயே ஜெயில் இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. April 13, 2006, பிரேசில்ல நிறைய கிட்னாப்பிங் நடக்குது. என்னன்னு பார்த்தா ஹெய்ஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கிட்னாப் பண்ணி ஃபேமிலி கிட்ட காசு கேட்குறாங்க. அதில் லூயிஸ் பெர்னாண்டோ ஒருத்தர். $9 million ரேன்சமாக லூயிஸ் ஃபேமிலி கிட்ட கேட்குறாங்க. அது கொடுத்தோம் அவரை சுட்டு கொண்டுறாங்க. இந்த கேஸில் ஃபர்தராக எந்த லீடோ கிடைக்கல. அதனால் அந்த கேஸை மூடிடுறாங்க. 2011 இதே டெக்னிக் யூஸ் பண்ணி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசிலோட இன்னொரு பிரான்ச்சை $90 million கொள்ளடிக்க பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொள்ளையில் இருந்த நிறைய பேர் இதுலேயும் இருக்காங்க. அவங்க ரேடார் பண்டக்கில் இருந்ததுனால ஈஸியாக மாட்டிக்கிறாங்க. பட் போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ளே 2000 feet டனல் தோண்டி முடிச்சிருந்தாங்க. இந்த ஹெய்ஸ்ட் கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். இப்போ வரைக்கும் ஈராக்கில் நடந்த ராபரி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் சதீஷ் டாக்ஸ்.